ஹலோ வியூவர்ஸ், 11th மேத்தமெட்டிக்ஸில் 10th சாப்டர் டிஃபரன்ஷியல் கால்குலஸில் எக்ஸசைஸ் 10.2 13 சம் பாருங்க. இப்போ ஒய் ஈக்குவல் டு டேன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா கொடுத்துருக்காங்க. இப்போது யூவி மெத்தடில் பண்ணலாம். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ டேன் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா யூ டேன் தீட்டா வச்சுக்கிட்டு இந்த டேர்ம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். சைன் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா, காஸ் தீட்டா டிஃபரன்ஸ் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா, ப்ளஸ் சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா இந்த டேர்ம் வச்சுக்கிட்டு டேன் தீட்டா பண்ணிங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து சிம்பிளிஃபிகேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேனை உள்ளே கொண்டு போய்க்கலாம். டேன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா சைன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா, இந்த சீக்கன் ஸ்கொயர் பேரில் 1/ காஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இந்த டேன் தீட்டாக்கு பேரில் வந்து பார்த்திங்கன்னா சைன் பை காஸ்னு எழுதலாம். சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா, இங்கே அதே மாதிரி என்ன பண்ணலாம், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்கர் உள்ளே கொண்டு போனீங்கன்னா சைன் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு காஸ் கேன்சல்னா 1/ காஸ் தீட்டா. இப்போ இந்த காஸ் காஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே சைன் தீட்டா பேலன்ஸ் இருக்கும். சைன் தீட்டா இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1/ இங்கே வந்து காஸ் தீட்டா இருக்கும். ஸோ இப்போ எல்சிஎம் எடுக்கலாம். இந்த ரெண்டு டேர்ம் எல்சிஎம் எடுத்துக்கலாம். காஸ் தீட்டா எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கே 1 இருக்கும், இங்கே சைன் ஸ்கொயர் இருக்கும். அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த சைன் ஸ்கொயர் பேரில் காஸ் ஸ்கொயர் கொடுக்கலாம். சரி, இதில் ஒரு காசு கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ சைன் தீட்டா ப்ளஸ் பேலன்ஸ் வந்து இங்கே ஒரு காசு இருக்கும், காஸ் தீட்டா ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கும். ஸோ இந்த டேர்முக்கு பேர் என்ன பண்ணால் சைன் தீட்டா பை ஒரு காஸ் தீட்டா வந்து பார்த்திங்கன்னா டேன் தீட்டான்னு எழுதிக்கலாம். பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஸ் தீட்டா பையில் இருக்கும். அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீக்கன் தீட்டான்னு எழுதிக்கலாம். இதுதான் ஆன்சர். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா எழுதியாச்சு. இதில் ஒரு காஸ் கேன்சல் ஆச்சு, பேலன்ஸ் ஒரு காசு எழுதியாச்சு. ஒரு சைன் பை ஒரு காசுக்கு டேன் ஆகும், 1/ பேலன்ஸ் ஒரு காசு வந்து டினாமினேட்டர் இருக்கும். ஸோ அது 1/ காசுக்கு பதிலாக சீக்கனாகவும் எழுதியாச்சு. அடுத்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்னு இருக்குது. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் யூவிடபிள்யூ டிடிஎக்ஸ், அதாவது 3 டேர்ம் வந்துச்சுன்னா மல்டிப்ளேயில் யூவி மெத்தட் பார்த்தோம். ஸோ யூவிடபிள்யூ அப்படின்னா, ஸோ யூ டேர்ம் வி டேர்ம் வச்சுக்கிட்டு டிடபிள்யூ பை டிஎக்ஸ். ஸோ டபுள்யூ டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணும் ப்ளஸ் யூடபிள்யூ வச்சுக்கிட்டு டிவி பை டிஎக்ஸ் ப்ளஸ் விடபிள்யூ வச்சுக்கிட்டு டியூ பை டிஎக்ஸ். ஸோ 2 டேர்ம்ஸ் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற டேர்ம் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இப்போ யூவி டேர்ம், இது யூ இது வி. ஸோ எக்ஸ் சைன் எக்ஸை வச்சுக்கிட்டு காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் யூவி பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
யூவி முடிஞ்சிச்சிங்களா. அடுத்தது வந்து யூடபிள்யூ, யூடபிள்யூ வச்சுக்க போகிறோம். எக்ஸு காஸ் எக்ஸ் வச்சுக்கிட்டு விஏ டிஃபரன்ஷியல் பண்ணால் சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியல் பண்ணால் காஸ் எக்ஸ் ப்ளஸ் விடபிள்யூ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் வச்சுக்கிட்டு எக்ஸை பண்ணிங்கன்னா ஒன். ஸோ அரேஞ்ச் பண்ணிக்கலாம், மைனஸ் எக்ஸு சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம். ஸோ என்ன சிம்ப்ளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸை காமனாக வெளியெடுத்துக்கலாம். இப்போது காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ். ஸோ இது பேராக காஸ் டூ தீட்டா ஃபார்மில் போடலாம். எக்ஸ் காஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ். ஸோ இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பதிலாக காஸ் டூ எக்ஸ் அப்படின்னு ஃபார்மில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டாலே நம்ம வந்து சம் வந்து நமக்கு மார்க் வந்துடும். ஸோ அதுக்கடுத்து இந்த சிம்பிளிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அது சம்முக்கு சம் வேரியேஷன் ஆகும். ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை, நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தான் ரொம்ப முக்கியம். டிஃப்ரென்ஷியேஷன் கரெக்டாக பண்ணிட்டாலே உங்களுக்கு மார்க் வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 17th கொஷின், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் இன்டு இ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸ். இப்போது இந்த டேர்ம் என்ன பண்ணோம்னா, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை இந்த இ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இ பவர் த்ரீ எக்ஸ்ன்னு டினாமினேட்டர் எழுதிக்கலாம். ஸோ இதை யூபிவி மெத்தடில் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் டிஓ பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ இ பவர் த்ரீ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா வி டேர்ம் வி ஸ்கொயர். இப்போ வி டேர்ம் வச்சுக்கணும், இ பவர் த்ரீ எக்ஸை வச்சுக்கிட்டு இப்போ இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது ரெண்டுத்தையும் யூவி மெத்தடில் பண்ணணும். ஸோ அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் வச்சுக்கிட்டு லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸை பண்ணிங்கன்னா ஒன் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ். லாக் எக்ஸ் டிஃப்ரென்ஷியல் பண்ணால் ஒன் பை எக்ஸ் இல்லையா. ஸோ அப்போ லாக் ஒன் ப்ளஸ் எக்ஸ் பண்ணால் ஒன் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸை வச்சுக்கிட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியல் பண்ணிங்கன்னா டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் பண்ணால் ஜீரோ. இது முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ யூ டேர்ம் வச்சுட்டு பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இப்போது வி டேர்ம் வச்சுக்க போகிறோம். அதாவது வி டேர்ம் வச்சுட்டு யூ டேர்ம் பண்ணி வச்சு அடுத்து யூ டேர்ம் வச்சுக்க போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் வச்சுக்கிட்டு இ பவர் த்ரீ எக்ஸை டிஃப்ரென்ஷியல் பண்ணிங்கன்னா இ பவர் த்ரீ எக்ஸ் இன்ட்டு த்ரீ. இங்கே எக்ஸ் பவர் எக்ஸினுடைய கோஎஃபிஷியன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ. ஸோ இ பவர் த்ரீ எக்ஸ் பண்ணால் இ பவர் த்ரீ எக்ஸ் இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் இ பவர் எக்ஸ். ஸோ இங்கே இ பவர் த்ரீ எக்ஸ் பண்ணி இ பவர் த்ரீ எக்ஸ் இன்ட்டு வந்து த்ரீ. அவ்வளோதான், டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஷியேட் பிடிச்சிடுச்சு. இப்போ இதில் காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்து வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே இ பவர் த்ரீ எக்ஸ் வந்து காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியே எடுத்துக்கலாம். இ பவர் சிக்ஸ் எக்ஸ் ஸோ இதுலேருந்து இ பவர் த்ரீ எக்ஸ் வெளியே எடுத்துடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ எக்ஸ் லாக் ஒன் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இ த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ். ஸோ இ பவர் த்ரீ எக்ஸ் வச்சு ஸோ இந்த இ பவர் த்ரீ எக்ஸு இந்த இ பவர் த்ரீ எக்ஸ் இதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே ஒரு இ பவர் த்ரீ எக்ஸ் பேலன்ஸ் இருக்கும் இல்லைங்களா. இந்த சிக்ஸ் எக்ஸ் இது அனுப்பிச்சா இ பவர் த்ரீ எக்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இ பவர் த்ரீ எக்ஸ் வந்து நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா இ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஆகும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற டேர்ம் வந்து அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ்
log of 1 plus x minus 3 into x square plus 5 log of 1 plus x. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 18th சம், y ஈக்குவல் டு சைன் எக்ஸ் டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைன் இப்போ இது வந்து டிகிரியில் இருக்குது, ஸோ அது வந்து நம்ம ரேடியனாக கன்வெர்ட் பண்ணும்போது ஸோ எக்ஸு, ஸோ நம்ம என்ன பண்ணோம் பை பை 180, ஸோ பை பை 180 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ டிகிரியை வந்து ரேடியனாக மாற்றுறதுக்கு அப்போ ஒய் ஈக்குவல் டு சைன் பை எக்ஸ் பை 180. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட்னா காஸ் எக்ஸ். அப்போது சைன் பை எக்ஸ் பை 180 பண்ணிங்கன்னா காஸ் பை எக்ஸ் பை 180 இன்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பை பை 180, அதை வந்து மல்டிப்ளை பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஆன்சரு. ஸோ பை பை 180 இன்ட்டு காஸ் ஆஃப் ஃபைவ் எக்ஸ் பை 180. தேங்க்யூ.